கைஸ் இந்த ஆணியால தான் இப்போ எனக்கு தலைவலியே. ஸோ இந்த ஆணியால தான் இப்போ நான் மெக்கானிக் ஷெட்க்கு வந்திருக்கிறேன். அதாவது எங்க காருடைய லெஃப்ட் சைட் பேக் டயர்ல இந்த ஆணி குத்தி பஞ்சர் ஆயிடுச்சு. இப்போ மெக்கானிக் அந்த ஆணியை ரிமூவ் பண்ணி என் கையில கொடுத்துட்டு இப்போ மெக்கானிக் அந்த டயருக்கு பஞ்சர் ஓட்டிட்டு இருக்காரு. நான் அவர்கிட்ட கேட்டேன் மஷ்ரூம் பஞ்சர் இருக்கான்னு. ஏன்னா ஒரு டயர் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா மஷ்ரூம் பஞ்சர் போட்டாதான் ரொம்ப நல்லா இருக்கும். மஷ்ரூம் பஞ்சர் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி நார்மல் பஞ்சரை போடலாம். ஆனால் மஷ்ரூம் கிட் எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால வேற வழி இல்லாமல் நார்மல் கிட்டை யூஸ் பண்ணி பஞ்சர் ஓட்டிட்டு இருக்காரு. அதை நல்லா உள்ள போட்டு ப்ரெஸ் பண்ணுறாரு ப்ரெஸ் பண்ணி விட்டு அப்புறம் ஒரு பிளேடு எடுத்து வந்து அந்த பஞ்சருடைய எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி விட்டு காதடிச்சு விட்டாரு. இது வரைக்கும் நான் 28,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். நான் என்ன நினச்சிட்டு இருந்தா பஞ்சரே ஆகாதுரா நம்ம ஓட்டுறதுக்கு அப்படின்னு பார்த்தா பஞ்சர் ஆகி தொலைஞ்சிருச்சு. ஸோ ஒரு வாட்டி டயர் பஞ்சர் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கே தெரியும் அகைன் பஞ்சர் ஆகிறதுக்கும் சான்சஸ் அதிகம்னு.